இன்னைக்கு மூணு நேரம் என்னென்ன டிஷ் செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து காலையில் ஃபஸ்ட் வந்து தக்காளி சட்னி செஞ்சிடலான்ட்டு, தக்காளி சட்னி தோசையும் அதுக்கு வந்து பூண்டு வந்து ஒரு மூணு பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணது, தக்காளி வந்து ஒரு முக்கால் கிலோ தக்காளி எடுத்துருக்கேன், அதை வந்து கட் பண்ணி ஜாரில் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஏன்னா நைஸாக அரைச்சிட்டா தோல் இல்லாமல் இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சட்னி வந்து. இது சட்னியும் வச்சுக்கலாம், தொக்கான்னு நினச்சிக்கலாம், எது வேணாலும் இது பேர் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும் இதுக்கு. இதுக்கு வந்து தேவையான ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஆயில், அப்போ தான் வந்து இந்த சட்னி தக்காளி சட்னி வந்து நல்லாயிருக்கும். இது ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு போஞ்சோன்னு பூண்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பூண்டு வெங்காயம் இது போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிடலாம். வதக்கிட்டு இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், மஞ்சத்தூளும் போட்டு வதக்கினோன்னு நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த தக்காளி எடுத்து அதுலேயே ஊற்றி ஒரு கிளறி கிளறி விட்டு இதுக்கப்புறமா நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதில் இதில் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், போட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் போடுறேன், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. அப்புறம் இதுலேயே வந்து சுகரு நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுருக்குறேன். இது உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், புளிப்பாக இருக்கிற தக்காளிக்கு வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டால் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் வந்து சர்க்கரை போட்டிருக்கிறேன். அப்புறம் குக்கரில் விட்டு விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஆயிரும், அதுக்காக நான் குக்கரில் தாளிச்சு விட்டுட்டேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்துடுச்சு. இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்புலேயே வச்சு கொஞ்சம் கெட்டி ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி இறக்கிடலாம். தோசை ஊற்றியாச்சு, இந்த தக்காளி தொக்கு வந்து நீங்கள் ஒரு 15 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். தேவையானப்போ சாப்பாட்டுக்கோ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும் இது. எஸ் அஃப்கோர்ஸ். இதுக்கப்புறமா மத்தியானத்துக்கு வந்து தேங்காய் பால் சாதம் செய்கிறோம், அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்குறேன் இப்போ. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு அரைப்படி அரிசி போட்டிருக்கிறேன், அந்த அரைப்படி அரிசிக்கு வந்து அரைமுடி தேங்காய் கட் பண்ணி நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பா தேங்காய் அரைச்சாச்சு, நல்லா வடிகட்டி ஃபஸ்ட்டு பால் ரெண்டாவது பாலுன்னு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு பாலையே கொஞ்சம் இது பாருங்கள் மிக்ஸி ஜார் அலாசி எடுத்து ஊற்றிட்டு நீங்கள் தண்ணி தேவையான அளவு தண்ணி கலந்துடலாம். ரெண்டு டம்ளர் அரிசிங்கிறப்போ நாலு டம்ளர் தண்ணி வேணும், அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த சாப்பாடு வந்து தாளிச்சிடலாம், அதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். அது ஆயில் வந்து இது தேங்காய் பால் சாதங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் ஆயில் வந்து கம்மியாக கூட ஊற்றிக்கலாம், ஒரு 50 மில்லி ஆயில் ஊற்றினா கூட போதும். நெய் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றினீங்கன்னா போதும். எண்ணெய் காஞ்சோடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு இதுக்கப்புறமா நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு 15 பல் பூண்டு நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலராக வந்தோடனே வெங்காயம் பெரிய சைஸாக ஒரு ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்க, அதையும் போட்டுடலாம். அதையும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இதுலேயே வந்து நம்ம பச்சை மிளகா வந்து ஒரு 4 பச்சை மிளகா நான் போட்டுருக்கேன், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸாக ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு, கொத்தமல்லி தழை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு, புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிடலாம். அதையும் வதக்கிட்டு இதுக்கப்புறமா வந்து நம்ம முந்திரி
நமக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்றதா நிறைய சாப்பாடுக்கு ஒரு ரூபாய்க்கு ஒரு முந்திரி வரணும் அப்படின்றதா நீங்கள் நிறைய கூட போட்டுக்கலாம். தேவையான அளவு முந்திரி போட்டுக்குங்க. முந்திரி போட்டால் நல்லா தான் இருக்கும், சாப்பாட்டுக்கு நிறையா இருந்தாலும் நல்லாயிருக்கும். போட்டு ஒரு ரெண்டு வதக்கு வதக்குன உடனே நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா தேங்காய் பால் தண்ணி வந்து ஊற்றிடலாம் நம்ம இதில். இதில் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்தால் இதுக்கு வந்து நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இந்த சாப்பாட்டுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு தயிர் சட்னி, அப்புறம் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, நீங்கள் எது வேணாலும் வச்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதுக்கு நான் தண்ணி ஊற்றியாச்சு, நான் அரிசி போட்டுடலாம். அதில் தேவையான அளவு உப்பு, அரிசி போட்டு இந்த குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். நான் நல்லா கலந்து விட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இன்னும் வந்து நம்ம அந்த இடத்துல எல்லாமே வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல க்ளீன் பண்ணிட்டு நான் வந்து நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக வேணும் இல்லையா, அதுக்காக நம்ம தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் பச்சையாக அரைச்சிக்கிறது எல்லாமே. இது வந்து இந்த சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். இது தேங்காய், பச்சை மிளகாய், புளி, புதினா கொஞ்சமாக, கொத்தமல்லி தழை கொஞ்சம் எல்லாம் போட்டு ஒரு சுற்றி சுற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதிலே போட்டு அரைச்சிட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்திங்கன்னா போதும் வெங்காயம் போட்டதுக்கப்புறமா. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இன்னும் சாப்பாடு ரெடியாக விசில் வந்துடுச்சு, அதனால் அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு இன்னும் வந்து ஆம்லேட் ஊற்றிக்கலாம். ஆம்லேட்டுக்கு வந்து நான் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு கலந்து வச்சுட்டேன். பாருங்கள் ஊற்றுறேன். இது வந்து ஆம்லேட் வேகிட்டோம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா சாப்பாடு வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க சாப்பாடு வந்து நல்லா வெந்து நல்லா இருக்குது பார்க்குறக்கே. இன்னும் வந்து கிளறி விட்டுறலாம் சாப்பாடு. நம்ம தண்ணியும் சாப்பாட்டுக்கு அது கரெக்டாக. நீங்கள் வந்து எந்த அரிசி வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த பாசுமதியில் செய்யலாம், இல்லை சீரக சம்பா. நான் வந்து வீட்டில் இருக்கிற பொன்னி அரிசியில் தான் செஞ்சுருக்கிறேன். பொன்னி அரிசிக்கும் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அதனாலதான் ஆம்லேட்டும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சாப்பாட்டில் தட்டில் இதுக்கு வந்து நம்ம அரைச்சோம் இல்லையா சட்னி, தயிர் சட்னி, ஆம்லேட்டு சிம்பிளாக மத்தியானத்துக்கு செஞ்சாச்சு. அடுத்தது வந்து சாயங்காலமாக ஏதாச்சும் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அது பழம் இருக்கு இல்லையா, வாழைப்பழத்தில் ஸ்நாக்ஸ் செய்யலான்ட்டு அதுக்கு வந்து ரெண்டு பழம், தேங்காய் துருவுனது ஒரு அரைமுடி, நாட்டு சக்கரை. இது வந்து பழத்தை வந்து உரித்து ஒரு பழத்தை வந்து நாலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு பழத்தையும் நாலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பழம், வாழைப்பழம் சைடில் சவுண்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க என் பையன், சின்ன பையன்.
அந்த பழத்தை வந்து அப்படியே ரெண்டா கட் பண்ணிக்கலாம். ரெண்டா கட் பண்ணி இதை வந்து நெய் ஊற்றி வதக்கினா நல்லா இருக்கும். இது வந்து இந்த பழம்னு இல்லை, நீங்கள் புளிக்காத பழமா வேற எந்த பழமா இருந்தாலும் போட்டுக்கலாம். நேந்திரம், ரஸ்தாளி, நான் வந்து ரஸ்தாளியில் செய்கிறேன், நீங்கள் நேந்திர பழமா இருந்தாலும் சரி, தேன் வாழை இதெல்லாம் போட்டால் நல்லா இருக்கும் டேஸ்ட். சைடில் கிண்டல் பண்ணிட்டோம். பழத்துக்கு வந்து தோசைக்கல்லில் வச்சு நெய் ஊற்றி நான் வதக்குறேன். நீங்களும் நெய்யும் நான் தேங்காய் நெய் ரெண்டும் கலந்து, இல்லை நெய்யே போதும், இல்லை தேங்காய் நெய்யில் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை செய்யலாம். நான் நெய்யும் தேங்காய் நெய் போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும்ன்ட்டு ரெண்டும் போடுறேன். இதே வந்து வதக்காமையும் மொந்த வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி, நீங்கள் இது வந்து வதக்க தேவையில்லை, அந்த பழத்தை அப்படியே கட் பண்ணி பாருங்கள் ப்ரௌன் கலராக வந்தாச்சு. இந்த ப்ரௌன் கலர் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு இப்படி எடுத்துடலாம். நீங்கள் எந்த ஷேப் மாதிரி வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ரவுண்டாக ஷேப் கட் பண்ணிக்கலாம், இல்லை நான் ஃபஸ்ட்டு போட்ட பார்த்தீங்களா அந்த மாதிரியே கட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான் அதெல்லாம். அப்புறம் அந்த பழத்தை வந்து மொந்த வாழை பழம் சொன்னேன் இல்லையா, அது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் வந்து தேங்காய் சுகரு இதெல்லாம் போட்டு கலந்து சும்மா சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு வந்து கொடுத்தா ரொம்ப நல்லது. இது வந்து நாட்டு சக்கரை இருந்தாலும் நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த பழம் எடுத்தாச்சு இல்லையா, அதுக்கு மேலே வந்து தேங்காய் பூ வந்து மேலே போட்டுக்கலாம். தேங்காய் பூ போட்டு நாட்டு சக்கரை, உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மேலே போட்டு தூவிக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். தேங்காய் எதுவும் போடுறனால நல்லா டேஸ்ட்டாக மனமாகவும் இருக்கும். சூப்பர் டம்மி. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு, இன்னும் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து நைட்டுக்கு, நைட்டுக்கு வந்து நாங்கள் என்ன செஞ்சோன்னா கடையில் வாங்கி சாப்பிட்டோம், வீட்டில் சமைக்கல. கடையில் சில்லி, புரோட்டா, ரைஸு, குழம்பு குழம்பு தான் இல்லை வாங்கி நைட்டுக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு. சில்லி 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 சில்லி. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமுத்துருங்க.